வணக்கம். பொதுகேன் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்க வர்த்தக குழு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்தியா ஐடியாஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை முக்கிய உரையாற்றவுள்ளார். மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டன் மறைவு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் இந்தியா திறம்பட செயலாற்றி வருகிறது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். JEE முதன்மை தேர்வுகளுடன் இந்திய பாதுகாப்பு அகாடமி தேர்வுகள் ஒரே நாளில் நடைபெறாத வகையில் நடவடிக்கை. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால். இந்தியாவில் ஒரே நாளில் 37,148 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இதுவரை 724,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். தமிழகத்தில் இன்று 4,965 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. சென்னையில் 1,130 பேருக்கு பாதிப்பு. ஒரே நாளில் 4,894 பேர் குணமடைந்தனர். மாலத்தீவு தலைநகர் மாலேவில் அவசர கால மருத்துவ சேவைக்கு இந்தியா உதவிடும் வகையில் இரு நாடுகளுக்கு இடையே புதிய ஒப்பந்தம் இன்று கையெழுத்து. இனி விரிவான செய்திகள். இந்திய அமெரிக்க வர்த்தக கவுன்சிலால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்தியா ஐடியாஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை முக்கிய உரையாற்றவுள்ளார். இந்தியா அமெரிக்க அரசுகளின் முக்கிய பிரதிநிதிகள், உயர்மட்ட அதிகாரிகள், வர்த்தக சமூகத்துறைகளின் கருத்தாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்கும் இந்த மாநாடு நாளை நடைபெறவுள்ளது. இதில் சிறப்பான வருங்காலத்தை கட்டமைத்தல் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஆண்டு பல்வேறு விவாதங்கள் நடைபெறவுள்ளன. அமெரிக்க இந்திய கவுன்சில் நிறுவப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இம்மாநாட்டில் வருங்காலத்தில் இருதரப்பிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்த மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து துறைசார் வல்லுநர்கள் கூடி விவாதிக்க உள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ, வெர்ஜீனிய மாகாண செனட்டர் மற்றும் செனட் இந்தியா காக்கஸின் துணைத் தலைவர் மார்க் வார்னர் உள்ளிட்ட பல்வேறு அமெரிக்க அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். கொரோனாவுக்கு பிந்தைய உலகில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவு, இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவை குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மத்திய பிரதேச மாநில ஆளுநர் லால்ஜி டாண்டன் இன்று காலை காலமானார். அவருக்கு வயது 85. கடந்த மாதம் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரது உயிர் இன்று காலை பிரிந்ததாக லால்ஜி டாண்டனின் மகன் அசுதோஷ் டாண்டன் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். பிஜேபி மூத்த தலைவரான லால்ஜி டாண்டன் லக்னோ தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவர். உத்தரப்பிரதேச மாநில அமைச்சரவையிலும் பதவி வகித்துள்ளார். தற்போது உத்தரப்பிரதேச மாநில அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அசுதோஷ் டாண்டன் தமது தந்தையின் இறுதிச் சடங்குகள் லக்னோவில் இன்று மாலை கொரோனா ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்றி நடைபெறும் என்று தெரிவித்தார். ஊரடங்கு காரணமாக தமது தந்தைக்கு தொண்டர்கள் அவர்களின் வீடுகளிலிருந்தே அஞ்சலி செலுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநில அரசு லால்ஜி டாண்டனின் மறைவுக்கு 3 நாள் அரசுமுறை துக்கம் கடைபிடிக்க உத்தரவிட்டுள்ளது. மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டனின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் தமது இரங்கல் பதிவில், பழம்பெரும் தலைவராக விளங்கிய ஒருவரை நாடு இழந்துவிட்டதாகவும், லக்னோவின் கலாச்சாரத்தை பின்பற்றும் தலைவராகவும், தேசிய அளவில் புகழ்பெற்றவராகவும் டாண்டன் திகழ்ந்தார் என்றும் கூறியுள்ளார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர், நண்பர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் இரங்கல் செய்தியில், சமுதாயத்திற்கு சேவையாற்றுவதில் அயராது பாடுபட்ட லால்ஜி டாண்டனின் சேவைகள் நினைவு கூறத்தக்கவை என்று கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிஜேபியை வலுப்படுத்தியதில் டாண்டன் முக்கிய பங்கு வகித்தார் என்றும், மிகச்சிறந்த நிர்வாகியாகவும் பொதுநலனில் அக்கறை கொண்டவராகவும் விளங்கியவர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் சட்ட விவகாரங்களில் மிகச்சிறந்த புலமை பெற்றிருந்த லால்ஜி டாண்டன் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயியுடன் மிக நெருங்கிய நல்லுறவை கொண்டிருந்தார் என்றும் தெரிவித்துள்ள பிரதமர், அவருடைய மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கலை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டன் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். தமது ஒட்டுமொத்த வாழ்வையும் பொது சேவைக்காக அர்ப்பணித்தவர் அவர் என்று அமித்ஷா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். லால்ஜி டாண்டனின் மறைவுக்கு கவலை தெரிவித்துள்ள மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், முன்னாள் பிரதமர் வாஜ்பேயின் பின்னால் உறுதியுடன் நின்று எடுத்துக்காட்டுமிக்க தலைவராக திகழ்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். எப்போதுமே கட்சிக்கு முக்கியத்துவம் அளித்தவர் லால்ஜி டாண்டன் என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சிறந்த நிர்வாகியும் நல்ல மனிதருமான லால்ஜி டாண்டன் உயிரிழந்திருப்பது வருத்தமளிப்பதாக கூறியுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அன்னாரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டன் மறைவு செய்தியை கேட்டு வேதனை அடைந்ததாக கூறியுள்ளார். அவரது மறைவு உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கு பேரிழப்பு என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சட்டத்திட்டங்களில் மிகவும் நுணுக்கமான அறிவு பெற்றவர் லால்ஜி டாண்டன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். சர்வதேச அளவில் மாபெரும் போராட்டத்திற்கு பிறகு இந்தியா தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தி இந்தியா வே என்ற புத்தகம் ஒன்றை எழுதியுள்ள அவர், இந்திய வெளியுறவுத்துறையில் தனது நீண்ட அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். இந்தியா பொருளாதார ரீதியில் மற்ற பெரிய நாடுகளை விட பின்தங்கியிருந்ததற்கு மூன்று காரணங்களை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றபோது நாட்டை ஒருங்கிணைப்பதில் ஏற்பட்ட காலதாமதத்தால் ஆசிய அளவில் சீனா தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அந்த காலகட்டம் பயனளித்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் ஏற்பட்ட 15 ஆண்டுகால காலதாமதம் இந்தியாவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்ததாகவும், சீனாவை விட பொருளாதாரத்தில் 15 ஆண்டுகாலம் பின்தங்கியிருப்பதற்கு இதுவே காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். மூன்றாவதாக, அணு ஆயுத சோதனையில் இந்தியா ஈடுபட்டதால் சர்வதேச அளவில் எதிர்கொண்ட நடவடிக்கைகள் இந்திய பொருளாதாரத்திற்கு பின்னடைவாக இருந்ததென்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2008 சர்வதேச பொருளாதார முடக்கத்திற்கு பிறகு தொடங்கி தற்போது வரை நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் தொடர்ந்து முன்னேறி வருவதாக அவர் கூறியுள்ளார். இந்திய வெளியுறவுத்துறையில் அதிகாரியாக தனது பணியை தொடங்கிய ஜெய்சங்கர், 2000 முதல் நாட்டின் தூதராகவும், 2015 முதல் 2018 வரை வெளியுறவுத்துறை செயலாளராகவும் பணியாற்றியவர். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் இந்தியா திறம்பட செயலாற்றி உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். ட்விட்டரில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர், கொரோனா வீரர்களை பாராட்டும் வகையில் மெழுகுவர்த்தி ஏந்தியதை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி குறை கூறியிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, ஐரோப்பியா, பிரேசில் ஆகிய நாடுகளை ஒப்பிடும்போது கொரோனா தொற்றால் இந்தியாவில் குறைந்த அளவு உயிரிழப்பு, குணமடைவோர் விகிதம் வேகமாக அதிகரிப்பு என்ற சூழல் நிலவுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் தொகையை பொறுத்து பார்க்கும்போது பாதிக்கப்பட்டோரின் சதவீதமும் குறைவு என அவர் கூறியுள்ளார். கொரோனா தொற்றுக்கு எதிராக தைரியமாக போராடி வரும் அனைத்து துறைகளையும் சார்ந்த கொரோனா வீரர்களை அவமதிக்கும் விதத்தில் ராகுல்காந்தியின் கருத்து அமைந்துள்ளதாக அமைச்சர் குறை கூறியுள்ளார். கடந்த 6 காங்கிரஸ் கட்சி பல்வேறு சரிவுகளை சந்தித்துள்ளதை அமைச்சர் தனது பதவியில் குறிப்பிட்டுள்ளார். JEE முதன்மை தேர்வுகளுடன் தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வுகள் ஒரே நாளில் நடைபெறாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன் கருதி இந்த 2 வேறு வேறு தேதிகளில் நடத்துவது உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வுகள் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தால் செப்டம்பர் 6 நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள 33,000 மாணவ மாணவியர்கள் ஆரோக்கியமான தூய்மையான இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்களிப்பை வழங்குவதாக அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடியின் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மாணவர்களின் மனநலம் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் வகையிலான மனோதர்பன் முன்முயற்சியை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு மனோரீதியான சமூக ஆதரவை அளிக்க வகை செய்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறையின் செயலாளர்கள் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர்.
இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், நாட்டில் உள்ள மாணவ மாணவியருக்கு உதவும் வகையில் இணைய வழியில் பாடத்திட்டங்களை கொண்டுவர மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறினார். மாணவர்களுக்கென உதவுவதற்காக 844-844-0632 என்ற இலவச தொலைபேசி வசதி தொடங்கப்பட்டுள்ளதாகவும், காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை இதன் மூலம் உதவி பெறலாம் என்றும் அவர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் மாநில வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தனது சொந்த தொகுதியான உதான்பூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட உதான்பூர் மற்றும் ராய்சி மாவட்டத்தின் மேம்பாட்டு ஒருங்கிணைப்பு மற்றும் மேற்பார்வை குழு கூட்டத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அமைச்சர், ஜம்முவில் உள்ள சுங்கச்சாவடிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தவிர்க்க வேண்டுமென மத்திய சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அவர் அப்போது தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் சாலைகளை மேம்படுத்த ஏதுவாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் இயக்குநருடன் இணைந்து திட்டங்களை வகுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அப்போது உத்தரவிட்டார். வைஷ்ணவ தேவி கோயில் நிர்வாகத்தை கவனித்து வந்த பாரிதாஸ் சமூகத்தினரின் மேம்பாடு குறித்து புதிதாக வைஷ்ணவ தேவி கோயில் நிர்வாகத்தை கவனித்து வரும் வைஷ்ணவ் தேவ் ஸ்ரீனி அமைப்பின் இயக்குநர் அம்மக்களுடன் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். இது தவிர ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு மேம்பாட்டு பணிகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். வரும் நிதியாண்டிற்குள் நாட்டில் 10,000 விவசாய உற்பத்தி நிறுவனங்களை உருவாக்க பிரதமர் நரேந்திரமோடி இலக்கு நிர்ணயித்துள்ளதாக மத்திய வேளாண்துறை இணையமைச்சர் கைலாஷ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி சார்பில் நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் சார்பாக நடைபெற்ற காணொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய கைலாஷ் சௌத்ரி, விவசாயிகள் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதை சுட்டிக்காட்டினார். கொரோனா பாதிப்பு முடிந்தவுடன் தமிழகத்தின் கிராமங்களுக்கு வருகை புரிந்து விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிய உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசியதை பிஜேபி விவசாய அணியின் தமிழக தலைவர் ஜி கே நாகராஜ் மொழிபெயர்த்தார். நாட்டில் கொரோனாவை கட்டுப்படுத்த ஏதுவாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பரிசோதனைகளை கணிசமான அளவிற்கு அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. அதன்படி பரிசோதனை மையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கான தெளிவான வழிகாட்டு நெறிமுறைகளையும் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அந்தந்த மாவட்டங்களில் உள்ள ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிலையங்களில் தற்போதுள்ள பரிசோதனை வசதிகளை பயன்படுத்திக் கொண்டு மாவட்ட மருத்துவமனைகளில் தற்காலிகமாக கொரோனா பரிசோதனை மையங்களை ஏற்படுத்தலாம் என்றும், தொடர்ந்து நீண்டகால அடிப்படையில் பரிசோதனை மையங்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேபோல் ஒவ்வொரு அரசு பரிசோதனை மையங்களிலும் 123 PCR பரிசோதனை கருவிகளை கொள்முதல் செய்து அதன் மூலம் நாளொன்றுக்கு சுமார் 30,000 பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெங்களூர் மற்றும் கர்நாடகாவின் ஊரக பகுதிகளில் நாளை முதல் ஊரடங்கு நீக்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் எடியூரப்பா அறிவித்துள்ளார். கர்நாடகாவில் நாளை காலை 5 மணியுடன் ஊரடங்கு நிறைவடைவதாக இருந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் PS எடியூரப்பா, கொரோனாவை கட்டுப்படுத்த பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றுவதுடன் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படுவதால் ஊரடங்கு நீக்கப்படுவதாக தெரிவித்த அவர், இனிமேல் அம்மாநிலத்தில் பொது முடக்கம் அறிவிக்கப்படாது என்று கூறினார். தகவல்களை பரிமாறிக்கொள்ள மத்திய வருமான வரித்துறைக்கும் சுங்கம் மற்றும் வரித்துறை ஆணையத்திற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. வரி செலுத்துதல் தொடர்பாக நாள்தோறும் தகவல்கள் பரிமாறிக்கொள்ள ஏதுவாக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. வரித்துறை நடவடிக்கைகளை எளிமையாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய வருமான வரித்துறை தலைவர் பிரமோத் சந்திரமோடி, சுங்கம் மற்றும் வரித்துறை ஆணையத்தின் தலைவர் எம் அஜித்குமார் ஆகியோரிடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. மலேரியாவை கட்டுப்படுத்தக்கூடிய DDT மருந்துகளை தென்னாப்பிரிக்க நாட்டிற்கு இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. அந்நாட்டில் மலேரியா கட்டுப்படுத்தும் திட்டத்திற்காக மத்திய உரம் மற்றும் ரசாயனத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் HIL இந்தியா நிறுவனம் 20.6 டன் DDT மருந்துகளை தென்னாப்பிரிக்காவிற்கு அனுப்பி வைத்துள்ளதாக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உலகிலேயே DDT மருந்துகளை தயாரிக்கும் முக்கிய நிறுவனங்களில் ஒன்றான HIL நிறுவனம் ஜிம்பாப்வே, ஜாம்பியா நாடுகளுக்கும் இந்த மருந்துகளை அனுப்பி வைத்துள்ளது.
தமிழகத்தில் மேலும் 4,965 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 180,643 உயர்ந்துள்ளது. இன்று ஒரே நாளில் 4,894 பேர் குணமடைந்ததால் ஒட்டுமொத்தமாக இதுவரை 126,620 பேர் தொற்றிலிருந்து விடுபட்டு வீடு திரும்பியுள்ளனர். இன்று மேலும் 75 பேர் உயிரிழந்ததை அடுத்து கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 2,626 உயர்ந்துள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு இன்று ஒரே நாளில் 51,066 கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையை பொறுத்தவரை 1,130 பேருக்கும், செங்கல்பட்டில் 256 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 262 பேருக்கும், திருவள்ளூரில் 366 பேருக்கும், தூத்துக்குடியில் 269 பேருக்கும், விருதுநகரில் 360 பேருக்கும் இன்று கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து திரும்புபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை மாதவரத்தில் கொரோனா இல்லாத மாதவரம் என்ற பேரணியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தினந்தோறும் 500 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டு 13,000 பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை செய்யப்படுவதாக கூறினார். சென்னை மாநகராட்சி எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு நல்ல பலன் கிடைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமைச்சர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஞாயிற்றுக்கிழமையன்று முழு ஊரடங்கு கடைபிடிப்பதால் கொரோனா தொற்றின் தாக்கம் குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சமூக பரவல் இல்லை என்று மருத்துவக்குழு சுட்டிக்காட்டியதைத்தான் முதலமைச்சர் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 37,148 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களையும் சேர்த்து நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11,55,191 அதிகரித்துள்ளது என மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 28,084 பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் 7,24,578 பேர் தொற்றுக்கு பின்னர் குணமடைந்துள்ளனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 318,695 பேர் பாதிக்கப்பட்டு 12,030 பேர் உயிரிழந்துள்ளனர். 175,029 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 123,744 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3,663 பேர் உயிரிழந்துள்ளனர். 104,918 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 23,310 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 738 பேர் உயிரிழந்துள்ளனர். 15,684 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 49,353 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 2,162 பேர் உயிரிழந்துள்ளனர். 35,678 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 67,420 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1,403 பேர் உயிரிழந்துள்ளனர். 23,795 பேர் குணமடைந்துள்ளனர். சர்வதேச அளவில் 1,08,82,653 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 89,37,009 பேர் குணமடைந்துள்ளனர். 6,14,002 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 39,61,805 பேர் பாதிக்கப்பட்டு 143,864 பேர் உயிரிழந்துள்ளனர். 21,641,645 பேர் பாதிக்கப்பட்டு 80,251 பேர் உயிரிழந்துள்ளனர். 14,09,202 பேர் குணமடைந்துள்ளனர். இங்கிலாந்தில் 2,95,372 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 45,312 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானில் 266,096 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 5,639 பேர் உயிரிழந்துள்ளனர். 208,030 பேர் குணமடைந்துள்ளனர். வெளிமாநில தொழிலாளர்களுக்கு ரேஷன் பொருட்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் சாகசங்களுடன் கொரோனா விழிப்புணர்வு என்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் உள்ள 39,000 தெருக்களில் 9,000 தெருக்களில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறினார். இப்போது கொரோனா தொற்றின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்திய அளவில் கொரோனா தொற்று தடுப்பு பணியில் தமிழகம் முன்மாதிரியாக விளக்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னையில் இதுவரை 96% குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1,000 ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று வெளிமாநில தொழிலாளர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் தங்களது கல்வி உரிமைக்காகவும் வேலை உரிமைக்காகவும் உறுதியுடன் போராட முன்வர வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்றம் தமது பல்வேறு தீர்ப்புகளில் சமூக நீதி எனப்படும் இடஒதுக்கீட்டு முறையை உறுதிப்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் வெளியான புள்ளி விவரங்களின்படி மருத்துவ கல்வியில் 27% இடஒதுக்கீட்டில் 12% அளவுக்கே மாணவர்கள் சேர்ந்துள்ளது கவலை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மொத்தம் 69% இடஒதுக்கீடு அமலில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20%, பட்டியல் இனத்தவருக்கு 18%, பட்டியல் இன பழங்குடியினருக்கு 1% என வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இப்போது மத்திய அரசு வழங்கும் இடஒதுக்கீட்டு கல்விக்கு பட்டியலின மக்களுக்கு 15% இடஒதுக்கீடுதான் என சொல்லப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இதன்படி 3% இடஒதுக்கீட்டை பட்டியலின மக்கள் இழக்க நேரிடுவதாக கவலை தெரிவித்தார். இடஒதுக்கீடு பறிபோகும் விவகாரத்தில் தமிழக அரசு எப்போதும் போல் அலட்சியமாக நடந்து கொள்வதாக மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டியில் தேர்தல் முன்விரோதம் காரணமாக சமூக வலைதளத்தில் ஒரு தரப்பு மற்றொரு தரப்பிற்கு எதிராக பதிவிட்ட கருத்து காரணமாக இருதரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டது. சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்ட திருச்சி சரக டிஐஜி ஆனி விஜயா செய்தியாளர்களிடம் பேசினார். போச்சம்பட்டி என்ற வில்லேஜில் ரெண்டு குரூப் தகராறு நடக்குது. உடைய குரூப்பும் பரமசிம்மன் குரூப்பும் அவங்களுக்குள்ள தகராறு, ரெண்டு பேரும் ஸ்டோன் பெயிண்டிங் நடந்ததால் ரொம்ப ஆக்ரோஷமாக ரெண்டு பக்கம் விலகிற நோக்கம் எங்கள் போலீஸ் டீம் வந்து போய் அவங்கள வந்து விலக்கி அது ஒரு அளவுக்கு வந்து வில்லேஜில் இப்போ பீஸ் கொண்டு வந்திருக்கோம். இது சம்மந்தமாக ரெண்டு பக்கமும் வந்து வழக்கு பதிவு செய்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம். இப்போது வந்து நாங்கள் கேஸு போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறோம். ஃபர்தராக எங்கள் டீம் எல்லாம் வில்லேஜுக்கு போயிருக்காங்க. அது யார் யார் என்னென்ன என்கொயரி பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறோம். பிரதமரின் கிரிஷி சின்சாய் யோஜனா என்ற சொட்டு நீர் பாசன திட்டத்திற்கு விவசாயிகள் மத்தியில் ஆதரவு அதிகரித்திருப்பதை அடுத்து இந்த ஆண்டு 4,000 ஹெக்டேர் பரப்பில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக உதகை மாவட்ட தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் சிவசுப்பிரமணியம் சாம்ராஜ் தெரிவித்துள்ளார். பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தி வேளாண் பரப்பை அதிகரிப்பதுதான் கிரிஷி சின்சாய் யோஜனா எனப்படும் சொட்டு நீர் பாசன திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் நீலகிரியில் கேரட், பீட்ரூட் என பல்வேறு வகை காய்கறிகள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த திட்டம் குறித்து பேசிய மாவட்ட தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் சிவசுப்பிரமணியம் சாம்ராஜ், கடந்த ஆண்டு 2,000 ஹெக்டேர் பரப்பளவில் 100% மானியத்தில் சொட்டு நீர் பாசன கருவிகள் வழங்கப்பட்டதாக கூறினார். விவசாயிகளிடம் வரவேற்பு பெற்றதையடுத்து இந்த ஆண்டு 4,000 ஹெக்டேர் பரப்புக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் கிணறு அமைக்க 25,000 ரூபாய் மோட்டார் வாங்க, 15,000 ரூபாய் பைப்புகள் வாங்க, 10,000 ரூபாய் மானியமும் அளிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். பாரத பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் நாமக்கல் மாவட்டத்தில் தரமான மருந்துகள் மிக குறைந்த விலையில் கிடைப்பதாக பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பிரதமரின் இந்திய மக்கள் மருந்தக திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள 652 மாவட்டங்களில் 6,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்படுகின்றன. மக்கள் மருந்தகங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் 1 கோடி பேருக்கும் மேலான குடும்பங்கள் குறைந்த விலையில் மருந்துகளை பெற்று பயனடைந்து வருவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் 482 மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருகின்றன. நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு, ராசிபுரம், நாமக்கல், பரமத்தி வேலூர் உள்ளிட்ட 15 இடங்களில் பிரதமரின் மலிவு விலை மருந்து கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மக்கள் எளிதாக அணுகும்படி பேருந்து நிலையங்கள், நகரின் பிரதான சாலைகளில் மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருகின்றன.
மக்கள் மருந்தகங்களில் நீரிழவு, இரத்த அழுத்தம், புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களுக்கான 400 மேற்பட்ட உயிர்காக்கும் மருந்துகள் தனியார் மருந்து கடைகளை விட 60-80% விலை குறைவாக கிடைக்கிறது. மலிவு விலை மருந்து கடைகளில் உற்பத்தி செலவை மட்டும் உள்ளடக்கிய ஜெனரிக் மருந்துகள் கிடைக்கின்றன. இதனால் நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசின் மலிவு விலை மருந்தகங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. மக்கள் மருந்தகங்களில் நம்பிக்கையான தரமான மருந்துகள் கிடைப்பதாக திருச்செங்கோடு வட்டார பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மற்றபடி ஹார்ட் சில இது இருக்கு, அதுக்காக வெளியே கடைகளில் நார்மலாக டாக்டர் எழுதி கொடுக்கக்கூடிய நார்மல் மாத்திரை வாங்குறப்ப மாதம் 1000 வந்துடுதுங்க. அதே மாத்திரையை கொண்டாது அந்த கண்டென்ட்ஸ் என்ன இருக்குதோ அதை வந்து இவங்க வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துட்றாங்க. இது வந்து நம்ம நாட்டுடைய பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்களுடைய திட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மருந்தை பயன்படுத்தி மத்திய அரசு மோடி அவர்களுடைய அரசாங்கத்தில் மக்களுக்கு பயன்படுவ வரை இருக்கு, அவங்களுக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மக்கள் மன்றத்தில் மருந்து வாங்குறது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது. விலையும் கம்மியாக சக நடுத்தர மக்களுக்கு, எங்களுக்கு எங்களை மாதிரி சேர்ந்த நடுத்தர மக்களுக்கு இது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. நல்ல மருந்து மாத்திரையும் சர்வீஸ் செய்கிறவங்களும் ரொம்ப இதாக செய்கிறாங்க. இந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றிங்க. இப்போ வந்து எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா, எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் சுகர் ப்ரெஷர் இருக்குது. அவங்களுக்கு வந்து வெளியில் நான் மெடிசன் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ 1000-1500 அந்த மாதிரி ஆச்சு. இப்போ வந்து பிரதமர் ஐயா மோடி அவர்கள் வந்து இந்த மருந்தகத்தை ஓப்பன் பண்ணினதுனால, இப்போ என் ஃப்ரெண்டு சொன்னதுனால இங்கே வந்து நான் வாங்குறதுனால இப்போ வெளியில் 1500 ஆகுதுன்னா இப்போ வந்து எனக்கு 300-400 அந்த மாதிரி ஆகுது. இப்போ வந்து மெடிசன் காஸ்ட்டு ரொம்ப கம்மியாகுது. என் மாதாந்திர செலவில் எனக்கு வந்து பாதி வந்து எனக்கு மிச்சமாகுது. இந்த திட்டத்தை அமல்படுத்திய மத்திய அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசின் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டத்தில் 50,000 பசுக்களுக்கு செயற்கை முறை கருவூட்டல் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதுகுறித்து பேசிய விருதுநகர் மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் அருணாச்சலக்கனி, விருதுநகர் மாவட்டத்தில் செயற்கை முறை கருவூட்டல் பணித்திட்டம் பகுதி 2, 402 கிராமங்களில் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். கால்நடை பராமரிப்புத்துறையுடன் ஆவின் நிறுவனமும் இணைந்து 1 முதல் அடுத்த ஆண்டு 31 வரை 50,000 பசுக்களுக்கு செயற்கை முறை கருவூட்டல் செய்யப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு சினைப்பிடிக்காத பசுக்களுக்கு சிகிச்சை வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தின் கீழ் முழு மானியத்துடன் செயல்படுத்தப்பட உள்ளது என்று கூறிய அவர், இதன் மூலம் தரமான கன்றுகள் உற்பத்தி செய்யப்படுவதுடன் பால் உற்பத்தியும் அதிகரிக்கப்படும் என்றும் அருணாச்சலக்கனி நம்பிக்கை தெரிவித்தார். மாலத்தீவு தலைநகர் மாலேவில் அவசரகால மருத்துவ சேவைக்கு இந்தியா உதவிடும் வகையில் இரு நாடுகளுக்கு இடையே புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அந்நாட்டின் பல்வேறு திட்டங்களை தொடங்க இந்தியா 20 டாலர்களை வழங்கி உதவ முன்வந்துள்ளது. ஏற்கனவே இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா சாஹித், மாலேவில் விரைந்த மற்றும் தரமான மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கு இத்திட்டம் உதவும் என்றும் கூறினார். இதுகுறித்து பேசிய மாலத்தீவுக்கான இந்திய தூதர், கொரோனா தொற்று போன்ற பெருநோய் தாக்கத்தின்போது அதனை எதிர்கொள்ள மாலத்தீவுக்கு இந்தியா முழு உதவி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக 14 பேர் கொண்ட இந்திய மருத்துவக் குழுவினர் மாலத்தீவில் பணியாற்றியதும் தேவையான மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களை வழங்கி உதவியதையும் அவர் குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய அமெரிக்க வர்த்தக குழு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்தியா ஐடியாஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை முக்கிய உரையாற்ற உள்ளார். மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டன் மறைவு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் இந்தியா திறம்பட செயலாற்றி வருகிறது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். JEE முதன்மை தேர்வுகளுடன் இந்திய பாதுகாப்பு அகாடமி தேர்வுகள் ஒரே நாளில் நடைபெறாத வகையில் நடவடிக்கை. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால்.
இந்தியாவில் ஒரே நாளில் 37,148 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இதுவரை 7,24,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். தமிழகத்தில் இன்று 4,965 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. சென்னையில் 1,130 பேருக்கு பாதிப்பு. ஒரே நாளில் 4,894 பேர் குணமடைந்துள்ளனர். மாலத்தீவு தலைநகர் மாலேவில் அவசரகால மருத்துவ சேவைக்கு இந்தியா உதவிடும் வகையில் இரு நாடுகளுக்கிடையே புதிய ஒப்பந்தம் இன்று கையெழுத்து. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.